எல்லாருக்கும் வணக்கம். இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் பள்ளிகள் கல்லூரிகள் எப்போது திறக்கப்படும் அப்படிங்கிறத குறித்து தமிழக அரசு வந்து முடிவெடுத்து சொல்லணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. அதை பற்றின முழு விளக்கமும், அது மட்டும் இல்லாமல் நீட் ஜேஇ குறித்த ஒரு தகவலும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே தெரிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கிரியேட் ஆகிற பெல்லைக்கு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துடும். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும், இது வந்து நம்ம சேனலோட 100th வீடியோ. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் சப்போர்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேல்நிலை பள்ளிகள் அது மட்டும் இல்லாமல் பாலிடெக்னிக் கல்லூரிகள் வந்து எப்போது திறக்கப்படும் அப்படிங்கிறத குறித்து வந்து பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் வந்து தமிழக அரசுக்கு வந்து ஒரு உத்தரவிட்டிருக்காங்க. வர 25ஆம் தேதிக்குள்ளே தமிழக அரசு வந்து பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஒரு தனித்தேர்வர்கள் தொடர்ந்த வழக்கில் இந்த முடிவு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த தனித்தேர்வர்கள் வந்து என்ன வழக்கு தொடர்ந்துருக்காங்க அப்படின்னா, வர 24ஆம் தேதியிலிருந்து 11ஆம் வகுப்பு மேல்நிலை வந்து அட்மிஷனும், அது மட்டும் இல்லாமல் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் வந்து அட்மிஷனும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் எங்களுக்கு இன்னும் எக்ஸாம் நடக்கலை, எங்களுக்கு எப்போ எக்ஸாம் நடத்துவாங்க, எங்களுக்கு வந்து ஒரு வருஷம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு வந்து தொடர்ந்துருக்காங்க. இந்த வழக்கின் முடிவில் வந்து தமிழக அரசு வந்து இன்னும் 4 நாட்களில் 25ஆம் தேதிக்குள்ளே மேல்நிலை பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் அப்படிங்கிறத குறித்து வந்து பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. நீட் ஜேஇஇ தேர்வுகள் திட்டமிட்டபடி நடைபெறும் அப்படின்னு மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. நீட் தேர்வு செப்டம்பர் 13ஆம் தேதி நடக்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜேஇஇ தேர்வு வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக நீட் ஜேஇஇ தேர்வுகள் நடத்தப்படும் அப்படின்னு மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.